சாண்டிலின் அவர்களின் ராஜதிலகம் அத்தியாயம் 127 கடல்கள் மோதின. மூன்றாவது நாள் போரை துவங்கும் முன்பு பல்லவ வேந்தனான பரமேஸ்வரவர்மன் கீதை வாக்கியத்தை முணுமுணுத்தான் என்றால், அதே வாக்கியத்தை அல்லும் பகலும் நினைத்து கர்ம வீரனாக விளங்கி வந்த விக்ரமாதித்தன் முதல் நாள் இரவிலேயே தனது படைகளை பெருவள நல்லூரின் போர்க்களத்துக்கு கொண்டு வந்து பல்லவர் கோன் படைக்கு முன்னதாக அணிவகுத்து நிறுத்தியதன்றி அன்று இரவு நிம்மதியாக உறங்கும்படி படைகளுக்கு உத்தரவிடவும் செய்தான் தனது தளபதி மூலம். அந்த உத்தரவை கேட்ட சாளுக்கிய தளபதி வியப்பின் எல்லையை அடைந்து, எதிரி இரவில் தாக்கினால் என்ன செய்வது என்று வினவினான். தாமதமின்றி பதில் வந்தது விக்ரமாதித்தனிடமிருந்து, இரவில் தாக்குவது பாரத யுத்த தர்மம் என்று, கதிரவன் மறைந்ததும் போரை நிறுத்திவிடுவது தர்மம் என்று. இது துவாபர யுகம் அல்ல, கலியுகம். இந்த யுத்தமும் மகாபாரத யுத்தம் அல்ல என்று சுட்டிக்காட்டினான் தளபதி. அத்துடன், இங்கு தர்மபுத்திரரோ பீஷ்மரோ கிடையாது என்றும் சொன்னான். இருவரும் இணைந்த பரமேஸ்வரவர்மன் இருக்கிறான். கலைப்பொக்கிஷங்கள் அழியாதிருக்க காஞ்சியை கைவிட்டவன், கோவில்கள் நாசமாகாதிருக்க தனது தலைநகரை நமக்கு பரிசாக அளித்தவன், அவன் தர்ம யுத்தம் தெரியாதவன் அல்ல என்று கூறினான் விக்ரமாதித்தன். எதிரியிடம் மன்னனுக்கு இருந்த அளவு கடந்த மதிப்பை கவனித்த சாளுக்கிய தளபதி அதற்கு மேல் ஏதும் பேசாமல் உப தளபதிகளுக்கு அந்த உத்தரவை தெரியப்படுத்த புறப்பட்டான். அப்பொழுது மன்னன், உப தளபதிகளுக்கு என்ன உத்தரவை அளிக்கப் போகிறாய் தளபதி என்று ஒரு கேள்வியை வீசினான். இன்று இரவு படைகள் இளைப்பார என்றான் தளபதி. இளைப்பாரட்டும், ஆனால் அணிவகுப்பு கலைய வேண்டாம் என்றான் மன்னன். சரி மன்னவா, வெடியர் காலைக்கு முன்பாக அந்தந்த பிரிவினர் சிற்றுண்டி அருந்தி போருக்கு தயாராக இருக்கட்டும். இரவில் அந்தந்த படைப்பிரிவுகளில் 10-10 பேர் புறவிகளில் சஞ்சரித்து எதிரிகளின் அசைவை கவனிக்கட்டும். முன்னுக்கு பின் முரணாக கருத்தை வெளியிடும் அந்த உத்தரவை கேட்ட தளபதி, எதிரி இரவில் தாக்க மாட்டார் என்று தாங்கள்தானே சற்று முன்பு கூறினீர்கள் என்று வியப்பு குரலில் ஒலிக்க வினவினான். விக்ரமாதித்தனின் பதில் சர்வசாதாரணமாக வந்தது. ஆம், சொன்னேன் என்று அவன் குரலில் எந்தவித வேகமும் இல்லை. அப்படியானால் எதற்காக நாம் எதிரிகளை கவனிக்க வேண்டும் என்று வினவினான் தளபதி. தளபதி, எதிலும் நமது கடமை ஒன்று இருக்கிறது, அதை நாம் சரியாக செய்ய வேண்டும், அதற்காகத்தான் என்று கூறிய விக்ரமாதித்தன் உப தளபதிகளுக்கு உத்தரவிட்ட பிறகு நீ மட்டும் திரும்பி வா என்றும் கூறினான். தளபதி மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்கவில்லை. அரசன் பணியை நிறைவேற்ற சென்று அரசன் கட்டளையை உப தளபதிகளுக்கு உணர்த்திவிட்டு 2 நாழிகைக்கு பிறகு மன்னன் இருந்த இடத்துக்கு திரும்பி வந்தான். அவன் வந்தபோது எங்கோ புறப்பட மன்னன் சித்தமாக இருந்ததை கவனித்த தளபதி கேள்வி ஏதும் கேட்காமல் தனது புறவியையும் இழுத்து கொண்டு வரவே மன்னனும் தளபதியும் தங்கள் பயணத்தை துவக்கினர். விக்ரமாதித்தன் சித்ராங்கதத்தை தனது படைகளின் முகப்பிலேயே செலுத்தி கொண்டு கால் காதம் சென்று போர்க்களத்தின் ஒரு புறத்திலிருந்த பெரும் தோப்பை அடைந்து அந்த இடத்திலிருந்து எதிரியின் தளத்தை நீண்ட நேரம் நோக்கினான். பிறகு தளபதியை நோக்கி திரும்பி, தளபதி, தோப்பின் இந்த மேட்டிலிருந்து எதிரியின் படைத்தளத்தை பார் என்று சுட்டிக்காட்டினான். தளபதி எதிரியின் தளத்தை நீண்ட நேரம் உற்று நோக்கிவிட்டு, அணிவகுப்பு தாறுமாறாக இருக்கிறதே என்று கூறினான். எப்படி தாறுமாறு? நடுவில் காலாட்படை அடர்த்தியாக இருக்கிறது. சரி, பக்கங்களில் குதிரைப்படைகள் இடம்விட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சரி, யானைப்படை கடைசியில் இருக்கிறது. ஆம், கடைசியில் ரதங்கள் சில காணப்படுகின்றன. தவிர அந்த ரதங்கள் இருக்கும் இடமும் யானைப்படை இருக்கும் இடமும் வளைந்து கிடப்பதாக தெரிகிறது. நன்றாக பார்த்திருக்கிறாய் தளபதி. இதைவிட பெரிய அபாயத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய். மொத்தமாக பார், அதோ எரியும் பந்தங்களை. அணிவகுப்பே தேள் மாதிரி இருக்கிறது. மன்னன் உணர்த்திய செய்தி அப்பொழுதுதான் தளபதிக்கு விளங்கியது. ஆமாம், போர் துவங்கியதும் புறவிப்படை நமது அணிவகுப்புக்குள் பல இடங்களில் புகுந்துவிடும் என்றான். அது மட்டுமல்ல, அவை புக காலாட்படை அம்பு மழை பொழிந்து நம்மை முன்னேற ஒட்டாமல் தடை செய்து தடுக்கும். புரிகிறதா? தவிர அதோ இருக்கும் ரதப்படை உண்மையில் வீரர்களை கொண்டதல்ல. என் ஊகம் சரியானால் அவற்றில் பொறிகள் இருக்கும். அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டு தளத்தின் முன்பிருந்த தனது கூடாரத்துக்கு வந்து சேர்ந்து உப தளபதிகளை துரிதமாக அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். உப தளபதிகள் வந்ததும் அவர்களுக்கு எதிரியின் அணிவகுப்பை விளக்கிவிட்டு கூறினான், உப தளபதிகளே, உங்களில் இருவர் நமது தளத்தின் பின்கோடியிலிருக்கும் 2 பெரும் பிரிவுகளை அழைத்து கொண்டு இந்த போர்க்களத்தில் உள்ள 2 தோப்புகளில் நுழைந்து விடுங்கள். எதிரியின் புறவிப்படைகள் தேளின் கால்களைப் போல நமது படையில் ஊடுருவியதும் நீங்கள் எதிரியை பக்கவாட்டில் தாக்குங்கள். நானும் தளபதியும் நேர் எதிரிலும் நீங்கள் இருவரும் 2 பக்கங்களிலும் ஆக 3 வகையில் தாக்குவோம்.
எதிரி படை நெருக்கமாக இருக்கிறது. நமது படையில் நெருக்கம் வேண்டாம். எதிரி படையை முதலில் உட்புக விடுவோம், பிறகு திடீரென இணைந்து இருக்குவோம். மொத்தத்தில் மூன்று இடங்களிலிருந்து முக்கோணமாக நமது படை இறங்கட்டும். விருச்சிகத்தை நாளை நசுக்கி விடுவோம். இது சொன்ன விக்ரமாதித்தன் தளபதியை நோக்கி, தளபதி, நீர் என்னுடன் இங்கேயே உறங்கு. மூன்றாவது ஜாமத்தில் இந்த கூடாரம் கலைக்கப்படும். நான்காவது ஜாமத்திலேயே படைகள் போருக்கு தயாராக இருக்கட்டும். சாளுக்கியர்களின் தமிழக நிலை நாளை நிர்ணயிக்கப்படும். பாண்டியர்களின் 20,000 பேர் கொண்ட படையும் நம்முடன் இணைந்திருப்பதால் எதிரியின் போர் தினவை நாம் பெரிதும் திருப்தி செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் என்று கூறி புன்முறுவல் செய்தான். உப தளபதிகள் அனைவரும் வெளியே சென்றதும் தளபதியுடன் போர்க்களத்தின் தரையிலேயே படுத்தான் விக்ரமாதித்தன். படுத்ததும் உறங்கியும் விட்டான் மிக நிம்மதியாக. ஆனால் தளபதிக்கு லேசில் உறக்கம் வரவில்லை. விருச்சக வியூகத்தை பற்றியே நினைத்து நினைத்து இப்படியும் ஒரு போர் ஏற்பாடு உண்டா என்று தன்னைத்தானே வினவிக்கொண்டான். ஆனால் மன்னவன் அதற்கு தயாரித்த முக்கோண தாக்குதல் முறை அவனுக்கு பெரும் சாந்தியை அளித்தது. அதை தவிர எதிரி படையை பற்றி ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்திகளின்படி அதன் பலம் தனது படைபலத்தின் முக்காலுக்கும் குறைவு என்ற சிந்தனையும் அவனுக்கு பெரும் சாந்தியை அளித்ததால் அந்த சாந்தியுடன் உறங்கவும் செய்தான் தளபதி. மூன்றாம் ஜாம முடிவில் விக்ரமாதித்தன் எழுந்து தளபதியையும் எழுப்பினான். பணியாட்களை அழைத்து காலை கடன்களை முடித்து நீராடி நெற்றியில் வீர திலகமிட்டு கொண்டு நான்காம் ஜாமத்திற்குள் போர்க்கவசங்களை அணிந்தும் கேடயம் ஏற்றும் போருக்கு தயாரானான். உப தளபதிகள் அவன் ஆணைப்படி நடந்து கொண்டதால் நான்காவது ஜாம ஆரம்பத்திலேயே 100,000 பேருக்கு மேல் கொண்ட அந்த பெரும் படை படுத்திருந்த ஐராவதம் 70 போல எழுந்து ஆயத்தமாக நின்றது. நான்காவது ஜாம முடிவில் விக்ரமாதித்தன் சித்ராங்கதத்தை அழைத்து அதை தடவி கொடுத்தான். அதன் காதில் ஏதோ செய்திகளையும் கூறினான். சித்ராங்கதம் என்ற அந்த வேன்புறவி மன்னன் விரல்களை ஆசையுடன் முத்தமிட்டது. அவன் கழுத்திலும் தன் கழுத்தை சிறிது நேரம் வைத்து கொண்டது. பிறகு அதன் மீது ஏறிக்கொண்ட விக்ரமாதித்தனை ராஜநடை போட்டு படைத்தளத்தின் முன்னணிக்கு கொண்டு வந்தது. முன்னணியில் சித்ராங்கதத்தின் பக்கவாட்டிலிருந்த கால் வைக்கும் தோல் படிகளில் இரண்டு கால்களையும் ஊன்றி ஏறி நின்று எதிரியின் தளத்தை நோக்கினான் விக்ரமாதித்தன். எதிரி படையும் போருக்கு சித்தமாக நிற்பதையும் பரமேஸ்வரவர்மன் பழுப்பு நிறமுள்ள பெரும் புறவி ஒன்றின் மீது ஏறி முன்னணிக்கு வந்து கொண்டிருந்ததையும் கண்டான். அவனுக்கு முன்னால் பல்லவர் கொடி தாங்கிய அரிவாரணம் பெரும் முகப்பட்டையை அணிந்து வந்து கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் தனது பெரும் யானைப்படையை தளத்தின் ஓரங்களில் நிற்க வைத்திருந்தான். பக்கங்களில் இறங்கி எதிரிகளை தாக்க பக்கத்தோப்புகளிலிருந்து இறங்கும் தனது இரு பிரிவுகள் என்ற நினைப்பு அவனுக்கு மகிழ்ச்சியே அளித்தது. இத்தனையிலும் அவன் இதயம் ராஜசிம்மனை நாடி சென்றது. இந்த வியூகத்தை வகுத்தவன் அவன்தான். அந்த ராஜசிற்பியை அவனது தந்தையுடன் சேராதிருக்க ஸ்ரீராம புண்ணியவல்லவர் பிரயாசைப்பட்டதன் காரணமும் அவனுக்கு அந்த சமயத்தில் தெளிவாக விளங்கியது. இதற்காக விக்ரமாதித்தன் அஞ்சினால் எதிரி வியூகம் வகுத்துவிட போகிறானோ என்று நடுங்கினால் அவன் ஒரு வீரனா, சாம்ராஜ்யத்தின் அதிபதியா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவன் இப்படி யோசனையில் தெளித்து கொண்டிருந்த சமயத்தில் ராஜசிம்மனும் தனது பெரும் புரவியில் ஏறி உருவிய வாளுடன் கேடயத்துடனும் முன்னணிக்கு வந்து தனது தந்தையின் பக்கத்தில் நின்றான். பிறகு புறவியை விட்டிறங்கி அரிவாரணத்தின் மீது ஏறி நின்று எதிரி படைகளை கூர்ந்து நோக்கினான். அந்த நிலையில் எதிரி எய்யக்கூடிய எந்த அம்பும் அவன் உயிரை உறிஞ்சிவிடக்கூடுமானாலும் அதை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாமல் நிர்பயமாக பல வினாடிகள் நின்றுவிட்டே அரிவாரணத்திலிருந்து தளபதியை நோக்கி, தளபதி, பாண்டிய வீரரையும் சேர்த்து எதிரியின் படைபலம் எவ்வளவு என்று மதிப்பிட்டீர் என்று வினவினான். 1,250,000 என்றான் தளபதி. அத்தனை படை இல்லை எதிரே? இளவரசன் குரலில் கவலை இருந்தது. இல்லையா? வியப்பு ஒலித்தது தளபதியின் குரலில். இல்லை, நேற்று இரவு ஏதோ புது ஏற்பாடு செய்திருக்கிறான் சாளுக்கிய மன்னன் என்று திட்டமாக கூறிய இளவரசன் தனது படையின் கோடிக்கு சென்று சீனனிடம் கலந்து யோசிக்கலானான். யான்சின், எதிரி படையில் கால்வாசிக்கு மேல் காணோம் என்று குறிப்பிட்டான் கவலையுடன். அப்படியானால் பொறிகளை உபயோகப்படுத்தட்டுமா என்று ஆவலுடன் வினவினான் சீனன். உபயோகப்படுத்து, ஆனால் நாசத்தை விளைவிக்க அல்ல. வேறு எப்படி உபயோகப்படுத்துவது? எதிரியின் மறைந்த படைப்பிரிவுகள் அநேகமாக தூரத்தே உள்ள பக்கத்தோப்புகளில் இருக்கும். ஆமாம், அவை வெளிவராதிருக்க என்ன செய்ய வேண்டுமோ செய். இளவரசே, போர் என்று ஏற்பட்ட பிறகு உயிர் சேதத்தை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. என் வழியில் விடுங்கள் இந்த விஷயத்தை மட்டும் என்றான் யான்சின். இளவரசன் கண்கள் யான்சின்னை அன்புடன் நோக்கின. யான்சின், நேராக போரிட முடியாத ராஜசிம்மன் பொறிகளை கொண்டு தூரத்திலிருந்து படைகளை அழித்தான். அது கோழிகளின் போர் என்று வரலாற்று என்னை தூற்றக்கூடாது என்றும் கூறினான் கருணை நிறைந்த குரலில். பின் எதற்காக உங்கள் பழைய நூல்களில் பொறிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறீர்கள்? கோட்டைகளை தாக்க,
அவசியமானால் உபயோகிக்க, பேராபத்திலிருந்து தப்ப. இப்பொழுது ஏற்பட்டிருப்பது என்னவோ இது பேராபத்தல்ல, தவிர எதிரியும் தர்மவான், அவனை வெற்றி கொள்வதானால் தர்ம மார்க்கத்தில் வெற்றி கொள்வேன் என்று திட்டமாக கூறிய பல்லவ இளவல் படையின் முன்னணிக்கு மீண்டும் வந்தான். அவன் வருவதற்கும் அருணன் உதயமாவதற்கும் பரமேஸ்வரவர்மன் கீதையை உச்சரிப்பதற்கும் நேரம் சரியாக இருந்தது. கீதையின் வாக்கியத்தை உச்சரித்த பரமேஸ்வரவர்மன் தனது வாளை உயர்த்தினான். அரிவாரணத்தின் மாவுத்தன் பட்டத்து யானையின் மத்தகத்தை தட்டினான். அரிவாரணம் துதிக்கையை தூக்கி பெரிதாக பிளிறியது. முரசுகள் இடியென முழங்கின. இரு படைகளும் இரு கடல்கள் ஒன்றை ஒன்று நெருங்குவதைப் போல நகர்ந்தன. புறவிகளின் குழம்புகளாலும் யானைகளின் கால் அதிர்ச்சியாலும் காலாட்படையினர் சீராக முன்னேறிய கால் ஒலியாலும் பூமி அதிர்ந்தது. அடுத்த அரை நாழிகையில் படைகள் கை கலந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 128. காலகால தாண்டவம். இரு தளங்களையும் பிரித்திருந்த இடைவெளி வெகு வேகத்தில் மறைந்து இரு படைகளும் மோதிவிட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் கூச்சலும் இதர ஒலிகளும் பெருவளநல்லூரை மட்டுமின்றி போர்க்களத்தின் இருபுறத்திலிருந்த தோப்புக்களையும் கிடுகிடுக்க செய்துவிட்டதால் ஊரின் மாடங்களில் இருந்த புறாக்களும் கிள்ளைகளும் தோப்புகளிலிருந்த பலவித காட்டு பறவைகளும் கிளி பிடித்து அலறி வானில் எழுந்து பறந்தன. காக்கைகளும் கழுகுகளும் வானத்தில் கலந்து வட்டமிட ஆரம்பித்ததாலும் அவை அவ்வப்பொழுது இட்ட கூச்சல்களாலும் போரின் பயங்கர சூழ்நிலை நெஞ்சை திடுக்கிடும் நிலைக்கு கொண்டு வந்தபோது விருட்சிக வியூகத்தின் முன்னணியில் அதிசயம் என்ற தனது பட்டத்து புறவியை வெகு வேகமாக செலுத்தி கொண்டும் வாளை பயங்கரமாக உயர்த்தி கொண்டும் தனது பெருமீசை துடிக்க கண்களில் போரின் உற்சாகம் தனி ஒளிவிட சென்ற பரமேஸ்வரவர்மன் எதிரிகளின் கூட்டத்தை தனது வேகத்தினாலேயே ஊடுருவி உட்புகுந்து விட்டான். இந்த போரின் வெற்றி பல்லவர்களை ஒன்று உயர்த்தவோ ஒடுக்கவோ போகிறது என்ற எண்ணத்தால் புறவியை சுழல் செய்து வாளை சுழற்றி சுழற்றி எதிரிகளை தாக்கி கொண்டு முன்னேறினான் பல்லவ மன்னன். அவனுக்கு சற்று முன்னால் சென்ற அரிவாரணம் என்ற பட்டத்து யானை முதலில் எதிரி வீரரில் சிலரை துதிக்கையால் தூக்கி எறிந்தாலும் பரமேஸ்வரவர்மனின் வேகத்தை தடை செய்யக்கூடாது என்ற காரணத்தாலோ என்னவோ நகர்ந்து அவன் புறவிக்கு இடம் கொடுக்கவே பரமேஸ்வரவர்மன் காலருத்ரன் போல வாளை சுழற்றி எதிர்த்தவர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டு விளைவை சிறிதும் மதிக்காமல் எதிரிப்படையை ஊடுருவினான். மன்னன் அப்படி வேகமாக சென்றதை கண்டதும் அவனுக்கு நேர் பின்னால் இருந்து பெரும் காலாட்படையினரும் விற்களில் வாளிகளை தொடுத்து எதிரிகளை நாசம் செய்து கொண்டும் வேல்களை ஆயிரக்கணக்கில் வீசி வேகமாக வந்த எதிரியின் புறவி படை வீரர்களை காயப்படுத்தி கொண்டும் வீழ்த்தி கொண்டும் முன்னேறி பல்லவ மன்னனுக்கு பாதுகாப்பு அளித்தனர். விருச்சிக வியூகத்தின் மத்திய பாகமான காலாட்படை நகர்ந்ததுமே அதன் பக்க கால்களான புறவி படைகளும் சேர்ந்து நகர்ந்து எதிரியின் படைகளை துண்டு துண்டாக பிரித்து விட்டதால் போர் மிக சீக்கிரமாக சூடுபிடிக்கலாயிற்று. தவிர கோடியிலிருந்த யானைப்படையும் காலாட்படையும் அனைத்த வண்ணம் முன்னேறியதால் போர் வாரணங்களின் மீதிருந்த வீரர்கள் பொழிந்த வேல்களும் எதிரி யானைகளுக்கு பெரும் காயங்களையும் காயங்களால் சீற்றத்தையும் அளிக்கலாயின. சாளுக்கிய பூபதியான விக்ரமாதித்தன் பல்லவர் படையின் முன்னேற்றத்தையும் முதலில் அவர்கள் மோதிவிட்டதால் தனது படைகளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவனிக்கவே செய்தாலும் அதை பற்றி அவன் கவலை ஏதும் படாமல் புன்முறுவல் இதழ்களில் தவழ தனது வாளை அனாயாசமாக சுழற்றி போரிட்டு கொண்டும் இடையிடையே வாளால் தனது தளபதிக்கு சைகை செய்து கொண்டும் மெல்ல மெல்ல முன்னேறலானான். அவனது புறவியான சித்ராங்கதமும் அம்பு போல சுழன்றது போர்க்களத்தின் ஊடே. அது புறவிதானா, புறவி வேடத்திலிருந்த விக்ரமாதித்தனின் தந்திர பொறியா என்று எதிரிகள் வியக்கும் அளவுக்கு அதுவும் எதிரிகளை தாக்கியும் கடித்தும் உதைத்தும் சில வேளைகளில் எதுவும் செய்யாமல் பாய்ந்தும் பலவித விசித்திர போர்களை செய்து கொண்டிருந்தது. அதன் மீதிருந்த விக்ரமாதித்தன் திடீரென வாளால் செய்த சைகையை கண்டு முரசுகள் முழங்க அவற்றின் பொருள் புரிந்து அவன் பெரும் படையும் இயங்கிற்று. திடீரென விருச்சகத்தின் கால்களாக இயங்கிய பல்லவர் புறவி படை எதிரியின் பெரும் எண்ணிக்கைகளால் நெருக்கப்பட்டு முன்னேற முடியாமல் திணறத் தொடங்கியது. விருச்சகத்தின் வலதுசாரியாக இருந்த புறவி படைகளுக்கு தலைமை வகித்து போராடி கொண்டிருந்த பல்லவ இளவல் விக்ரமாதித்தனின் சூட்சுமத்தை கவனிக்கவே செய்தான். தனது புறவி படைகள் வேகமாக பல கால்களாக எதிரி படையை துண்டித்துவிட தான் செய்த வியூக பகுதியை கலைக்க விக்ரமாதித்தன் முன்னதாகவே ஏற்பாடு செய்திருந்ததை உணர்ந்து கொண்டான் பல்லவ இளவல். பிளந்த இடங்கள் விக்ரமாதித்தன் வாள் அசைவை அனுசரித்ததும் இடையிடையே உபதளபதிகளின் சங்கத்வனியை முன்னிட்டும் மீண்டும் கூடுவதை அறிந்த பல்லவ இளவல் தானும் வாளை உயர்த்தி சைகை செய்தான். நேராக சென்று கொண்டிருந்த தேள் திடீரென வளைந்து வேகமாக திரும்பியதால் அதன் கால்கள் பக்கவாட்டில் இல்லாமல்
பாதி சொந்த படையை நோக்கியும் பாதி எதிரிப்படையை நேரடியாக நோக்கியும் திரும்பின. நான்கு கால்களின் புறவிப்படை பகுதிகள் எதிரியின் படைகளை நேரடியாகவே ஊடுருவின. அப்படி சிறிது தூரம் ஊடுருவியதும் மீண்டும் பழையபடி வியூகத்தை திருப்பினான் ராஜசிம்மன். இதனால் சாளுக்கியர் படைகளின் சிறிது சிதைவு ஏற்பட்ட போதிலும் விக்ரமாதித்தன் எதிரியின் புறவிகளை நன்றாக தனது படைக்குள் நுழைய விடும்படி சைகை செய்து அவை நுழைந்த பின்பு தனது பெரும் படையால் அதை சூழ்ந்து கொண்டு நெருக்கினான். இப்படி அந்த படை இடையில் அகப்பட்டு கொண்டு திணறிய சமயத்தில் ராஜசிம்மன் தனது புறவி படையின் ஒரு பிரிவுடன் உள்ளே அகப்பட்டு கொண்ட தனது படையின் உதவிக்கு விரைந்தான். திடீரென அவன் திரும்பி படையுடன் எதிரிகளை தாக்கியதால் மற்றொரு பகுதியை சூழ்ந்திருந்த எதிரிப்படையின் ஒரு பகுதி அவனை நோக்கி திரும்பியது. அப்படி திரும்பியதால் உள்ளே அகப்பட்டு கொண்டிருந்த புறவிப்படைக்கும் ராஜசிம்மன் புறவிப்படைக்கும் இடையே எதிரிப்படையின் அந்த பிரிவு அகப்பட்டு கொண்டது. பாக்கு வெட்டியின் இடையில் அகப்பட்டு கொண்ட பாக்கை போல. சாதாரணமாக அந்த நிலையில் எதிரியின் அந்த பிரிவு அழிந்து போயிருக்கும். ஆனால் விக்ரமாதித்தன் தனது காலாட்படைகளின் வேல்களை ராஜசிம்மன் புறவிப்படை மீது ஓரங்களிலிருந்து திருப்பினான். பக்கவாட்டிலிருந்து திடீரென ஆயிரக்கணக்கில் பாய்ந்து வந்த வேல்கள் ராஜசிம்மனின் படையில் பல புறவிகளை அழித்தன. பல வீரர்களின் உயிர்களையும் குடித்தன. இந்த அழிவால் மனம் உழைந்தாலும் சிறிதும் சளைக்காமல் தனது காலாட்படையினரையும் பெருமளவில் எதிரியை மோதுமாறு சைகை செய்தான் பல்லவ இளவல். பல்லவர் காலாட்படைகளும் பெரும் கடல் அலைகளாக எதிரியை தாக்கலாயினர். களத்தில் யம தாண்டவம் பயங்கரமாக இருந்தது. எங்கும் வாட்கள் மோதிய கிளாங் கிளாங் என்ற ஒலிகளும் புறவிகளின் கனைப்பும் கதைகள் கதைகளுடன் மோதிய பட்டேல் பட்டேல் என்ற துவனிகளும் வீழ்ந்த வீரர்களின் மரணக்கூச்சலும் காயமடைந்த பலரின் முனகல்களும் காயமடைந்து வீழ்ந்தபோது புறவிகளாலும் யானைகளாலும் மிதிக்கப்பட்ட சிதைந்த சதைகளின் கோரத்தினாலும் குருதியாலும் அங்கு நடந்தது கால தாண்டவமா காலனுக்கு காலனான ருத்ர தாண்டவமா என்பது இரு புறத்தாருக்கும் புரியவில்லை. பகல் உச்சி வரையிலும் ஏதும் தெரியவில்லை. இந்த நிலையில் எது எப்படியானாலும் ஆகட்டும் என்று பரமேஸ்வரவர்மன் தனது அதிசயத்தை விக்ரமாதித்தனை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தான். அது அபாயமான செய்கைதான். இஷ்டமிருந்தால் விக்ரமாதித்தன் வாட்களால் சைகை செய்து பரமேஸ்வரவர்மனை தனது வீரர்களை விட்டு சூழ்ந்து கொள்ள சொல்லி அழித்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை அவன். தானும் சித்ராங்கதத்தை ஏவினான் பரமேஸ்வரவர்மனை நோக்கி. சித்ராங்கதமும் வெகு வேகத்துடன் பெரிய அம்பு போல பாய்ந்து வந்தது அவனை நோக்கி. அதன் வெண்மையான உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் அது பார்வைக்கு முன்னை விட அழகாக இருந்தது. இதை தூரத்திலிருந்து கண்ட பல்லவ இளவல் அப்புறவியை பிரமையுடனும் பெருமையுடனும் பார்த்தான். அதன் வீரமும் பாய்ந்த வேகமும் தந்தை சிக்கிக் கொண்டிருந்த அபாயத்தை கூட பார்க்க முடியாமல் செய்தது ஒரு வினாடி. அடுத்த நொடி தந்தையின் நிலை புரியவே மீண்டும் தனது வாளை உயர்த்தி புறவிப்படையின் ஒரு பகுதியை தந்தையின் உதவிக்கு அனுப்பினான். அதன் விளைவாக எதிரிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணுக முடியாமல் போய்விடவே படைகளின் சண்டையே உக்கிரமாக நடந்தது. வானில் வேல்களும் அம்புகளும் பறந்ததால் அவற்றின் உலோக முனைகள் நடுப்பகலின் தீட்சண்ய வெயிலில் பளபளத்து பகலிலும் நட்சத்திரங்கள் ஜொலிக்க முடியும் என்ற விபரீதத்தை ருசுப்பித்தன. வெப்பம் தாங்க முடியாத யானைகளின் அலறலும் மத ஜலப்பெருக்கால் அவை செய்த அட்டகாசமும் போரின் உச்சத்தை உச்சிக்கு கொண்டு போய் கொண்டிருந்தன. நடு உச்சியில் பல்லவர் படைக்கு சேதம் சிறிது அதிகமாக இருந்தது. வியூகத்தின் முன்னேற்றமும் அதிக வேகமாக இல்லை எதிரியின் அதிகப்படியான எண்ணிக்கையின் காரணமாக. தவிர வியூகத்தை விக்ரமாதித்தன் சமாளித்த வகையும் இளவரசனுக்கு சிறிது கவலையை அளித்ததால் பிற்பகல் நெருங்கியதும் போரின் உக்கிரத்தை அதிகப்படுத்த முரசுகளை முழங்க வைத்தான் பல்லவ இளவல். முரசுகள் முழங்கியதும் திடீரென உயிர் பெற்றது போல விருச்சகம் மீண்டும் விரைந்து முன்னேறியது. அந்த விரைவில் திடீர் வேகத்தில் விக்ரமாதித்தன் படை மீண்டும் பல இடங்களில் பிளவுபட்டது. ஏற்கனவே நெருங்கிய இடங்களை பல்லவர் புறவிப்படை பிளந்து விளக்கியது. இளவரசன் இரு புறங்களிலும் எதிரிகளை பிளந்த புறவிப்படைகளுக்கு வழிகாட்ட சங்கொலி கிளப்பி தானே போரிட்டு கொண்டு படையின் மத்திக்கு தனது புறவியை செலுத்தினான். அப்படி செலுத்தி கொண்டே சென்று போகையில் பலரை காயப்படுத்தி வீழ்த்தி கொண்டே சென்ற போது திடீரென அவன் முன்பு வீரபாகு தனது பெரும் வாளை உயர்த்தி கொண்டு தோன்றினான். சில நாட்களுக்கு முன்பு தான் விடுதலை செய்து காஞ்சிக்கு அனுப்பிய வீரபாகு எப்படி அங்கு வந்து சேர்ந்தான் என்பது இளவரசனுக்கு புரியாத புதிராக இருந்ததால் வியப்பின் வசப்பட்டான் ஒரு வினாடி. ஆனால் வீரபாகுவின் முகத்தில் வியப்பில்லை, பெரும் ஆத்திரம் இருந்தது, பழைய விரோதம் இருந்தது. பழைய பரிபவங்கள் அவன் வைரத்தை அதிகப்படுத்தியிருந்தன. ஆகவே இன்று நமது அத்தியாயம் முடிவடைகிறது என்று இறைந்து சிங்கநாதம் செய்து கொண்டு பெருவாளால் தாக்கினான் வீரபாகு. இளவரசன் வாளும் அவன் வாளை சந்தித்தது.
வீரபாகு பல விஷயங்களில் கோழையானாலும் போரில் கோழையல்ல என்பதை சில வினாடிகளில் புரிந்து கொண்ட இளவரசன் அவனுடன் மும்முரமாகவே போரிட்டான். இம்முறை வீரபாகு தன்னை காயப்படுத்தியதை கூட அவன் மகிழ்ச்சியுடனே ஏற்றுக்கொண்டான். ஆனால் வெகுண்டான் இல்லை இளவரசன். வீரபாகுவுக்கு சிறிது போரிட அவகாசம் கொடுத்த பிறகு திடீரென அவன் வாளை தட்டி ஆகாயத்தில் பறக்கவிட்டு இனி நீ போகலாம் என்று கூறிவிட்டு தனது புரவியை அப்புறம் செலுத்தி முன்னேறினான். வீரபாகு மேற்கொண்டு என்ன செய்வது என்பதை உணராமல் வாயை பிளந்து கொண்டு புரவியில் அமர்ந்திருந்தான். பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு வீரனின் வாளை வாங்கி கொண்டு பல்லவர் படை வீரரை எதிர்த்தான். காலம் விரைந்து கொண்டிருந்தது. பகலவன் மேல் திசையை நோக்கி சாய்ந்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, போரின் முடிவும் பல்லவர் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்தது. விக்ரமாதித்தனின் பெரும் படை விருச்சிக வியூகத்தால் பல இடங்களில் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருந்தது. பல்லவரின் காலாட்படையின் வில்லவர் விக்ரமாதித்தன் காலாட்படைகளுக்கு மட்டுமின்றி புறவி படைகளுக்கும் தீராத அழிவை விளைவித்துக் கொண்டிருந்தனர். உச்சி வேளை சிறிது தாண்டியதுமே தனது படையில் கால்வாசிக்கு மேல் அழிந்து விட்டதை கண்ட விக்ரமாதித்தன் தனது கடைசி அஸ்திரத்தை பிரயோகிக்க தொடங்கி தளபதியை நோக்கி வாளை அசக்கினான். தளபதியும் வாளை அசைக்கவே முரசுகள் திடீரென முழங்கின. திடீரென தோப்பு பகுதிகளிலிருந்து இருபுறமும் பாண்டியர் புறவி படைகள் இறங்க முற்பட்டன. அவை இறங்கி போர்க்களத்தில் நுழைந்திருந்தால் போரின் முடிவை நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சீனன் தனது ரதங்களின் பொறிகளை இயக்கினான். ஏராளமான கற்களும் வேல்களும் பேரம்புகளும் தோப்புகளை நோக்கி சீறி பாய்ந்தன. எதிரியின் புறவிகள் தோப்புகளின் மேட்டிலிருந்து களத்தின் சமவெளிக்கு இறங்க முடியாததால் மீண்டும் மெல்ல பின்வாங்கின. அந்த உதவியை இழந்த விக்ரமாதித்தன் தனது படைகளை நேர்முக தாக்குதலுக்கு பணித்துவிட்டு பரமேஸ்வரவர்மனை நோக்கி முன்னேறினான். அப்படி முன்னேறிய சமயத்தில் சற்று எட்ட இருந்த பல்லவ இளவலின் போரின் வேகத்தையும் கண்டு ரசித்தான். அப்படி ரசித்து கொண்டும் வழியில் எதிர்ப்பட்ட எதிரி வீரர்களை அழித்து கொண்டும் பரமேஸ்வரவர்மனை நெருங்கினான் விக்ரமாதித்த பூபதி. அந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்த பரமேஸ்வரவர்மன் தனது புரவியை விக்ரமாதித்தனை நோக்கி செல்ல தோண்டி எதிரியின் அருகாமைக்கு வந்தான். இரு விரோதிகளும் ஒருவரையொருவர் ஒரு வினாடி பார்த்து கொண்டு நின்றனர். அவர்கள் மட்டுமல்ல, சித்ராங்கதமும் கூட அதிசயமும் ஒன்றையொன்று விரோத பாவத்தில் பார்த்தன. அடுத்த வினாடி பரமேஸ்வரவர்மன் விக்ரமாதித்தனை நோக்கி தனது வாளை தாழ்த்தினான். மரியாதைக்கு அறிகுறியாக விக்ரமாதித்தனும் வாளை தாழ்த்தினான், தலையையும் தாழ்த்தினான். பிறகு இரு வாட்களும் உயர்ந்தன, மோதின. இருவரும் கேடயங்களால் எதிரி வாழ்வீச்சை தாங்கியும் எதிரி மீது வாளை பாய்ச்ச இடம் பார்த்தும் பயங்கரமாக போரிட்டனர். இருவரும் சமயத்துக்கு தகுந்தபடி புறவிகளையும் சுழற்றி வாட்களால் ஒருவரையொருவர் தாக்கினர். இருவர் வாட்களும் கேடயங்களில் மோதி தடைப்பட்டன. சுற்றுமுற்றும் இருந்த சில வீரர்கள் கூட சிறிது நேரம் போரை நிறுத்தி மன்னர் இருவரின் போரை பார்த்து வியந்து கொண்டிருந்தனர். பரமேஸ்வரவர்மனின் பலத்த சரீரமும் தடித்த வாளும் விக்ரமாதித்தனின் அழகிய சரீரமும் மெல்லிய நீண்ட வாளும் போரில் விந்தைகளை விளைவித்துக் கொண்டிருந்தன. பரமேஸ்வரவர்மனின் பலத்த அடிகளை விக்ரமாதித்தனின் வாள் தடுத்து தடுத்து உருவி சென்று மீண்டும் பாய்ந்தது. பரமேஸ்வரவர்மன் வாளின் பலமான அடியொன்று விக்ரமாதித்தன் கேடயத்தை இரண்டாக பிளந்துவிட்டது. ஆனால் அதனால் பயன் அதிகம் ஏற்படவில்லை. பரமேஸ்வரவர்மனுக்கு கேடயம் அளித்த பாதுகாப்பை விக்ரமாதித்தனின் வாளே அளித்தது அவனுக்கு. அவனது வாள் எங்கும் சுழலுவது போல் இருந்தது பரமேஸ்வரவர்மனுக்கு. தன் வாள் பாய்ந்த இடங்களிலெல்லாம் விக்ரமாதித்தன் வாள் தோன்றி கொண்டிருப்பதை கண்ட பரமேஸ்வரவர்மன் தனது கேடயத்தையும் பூமியில் எறிந்தான். அவனது பெருத்த வாளின் தாக்குதல் வர வர பலமாயிற்று. விக்ரமாதித்தனின் நீண்ட வாளின் தந்திரமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இருமுறை விக்ரமாதித்தனின் வாள் பரமேஸ்வரவர்மன் இடது கையில் பாய்ந்தது. அதனால் இடது கை செயலற்று விட்டாலும் புரவியின் சேனத்தை கூட பிடிப்பது கஷ்டமாக இருந்தாலும் பரமேஸ்வரவர்மன் உக்கிரமாக போரிட்டான். கதிரவன் உக்கிரம் தணிந்து அஸ்தமனம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த இரு விரோதிகளின் போரில் உக்கிரம் தணியவில்லை. வாழ்வீச்சின் உக்கிரம் மிக அதிகமாயிற்று. திடீரென பரமேஸ்வரவர்மன் தனது வலது கரத்தின் முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி விக்ரமாதித்தன் வாளை அகற்றி அவன் மார்பில் வாளை பாய்ச்சிவிட்டான். பக்கத்தில் இருந்த சாளுக்கிய வீரர் ஆகாகாரம் செய்தனர். விக்ரமாதித்தன் புரவி மீது சாய்ந்தான். அவனை நெருங்க பல்லவ வீரர் முற்பட்டதை நோக்கியதும் தனது வாளை உயர்த்தி அவர்களை பின்னடைய செய்தான் பரமேஸ்வரவர்மன். பிறகு சுற்றுமுற்றும் நோக்கினான். எதிரியின் படை மெல்ல பின்வாங்கிக் கொண்டிருந்தது. ரணகளம் எங்கும் மிக பயங்கரம் சூழ்ந்திருந்தது. லதா விருச்சக தாண்டவம் மாபெரும் நாசத்தையும் விளைவித்திருந்தது எதிரிகளுக்கு. இத்தனையிலும் பரமேஸ்வரவர்மன் மனதில் அமைதி இல்லை. வெற்றியிலும் கூட அமைதி இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் பல்லவ பூபதி. அந்த சமயத்தில் அவனை அணுகிய பல்லவ இளவல்
விக்ரமாதித்தனின் நிலையை கண்டான். காலகால தாண்டவம் ஒரு மகாவீரனையும் வீழ்த்திவிட்டதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். புறவியிலிருந்து இறங்கி விக்ரமாதித்தனிடம் சென்று மார்பு காயத்தை சோதித்தான். பிறகு அவனை தனது இரு கைகளிலும் குழந்தை போல தூக்கி கொண்டு தந்தையை நோக்கி, தந்தையே, சீனனை சாளுக்கிய பூபதியின் பாசறைக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறிவிட்டு எதிரி படைகளினூடே நடந்தான். படை அவனுக்கு வழிவிட்டது. எதிரியை தாங்கி மெல்ல அசையாமல் நடந்தான் பல்லவ இளவல். காலகால தாண்டவா, நீ இந்த மகாவீரனுக்கு உயிர் பிச்சு அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவன் உள்ளத்தை எழுந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.